வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எதிர்பார்த்துக்கிட்ட எஸ்எஸ்சிஜிடி 2024 உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லையும் எழுதலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா 24146 வேகன்சிஸ் ப்ளஸ் சொல்லியிருக்காங்க. சேலரின்னு வந்து பார்த்திங்கன்னா 25,000+ இருக்கும். ஸோ இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா, இதில் வேகன்சிஸ் வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் போட்டு விடுங்க, யாருக்காவது யூஸ் ஆகும். சரி வாங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இது டேட்டுன்னு பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் 24/11/2023 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் மந்த், அதாவது December 31/12/2023 அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகுது ஆன்லைன் அப்ளிகேஷனு. லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் ரிசிப்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 31/12 இதோட வந்துட்டு க்ளோஸ் ஆகுது. ஆன்லைனில் வந்துட்டு அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு லாஸ்ட் டேட்னு 1/1/2024. ஸோ அதனால் வந்துட்டு இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்துட்டு எல்லாராலையும் முடியும். எல்லாம் வந்துட்டு இதுக்காக வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஈஸியாக தான் இருக்கும் க்வெஸ்சன்ஸ்லாம். ப்ளஸ் இப்போ தமிழில் வேறு கேட்குறாங்க. ஸோ அதனால் பயந்துக்கிற வேணாம். இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும். நீங்கள் வந்துட்டு தமிழ் லெவலுமா எழுதிக்கலாம், இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்க இங்கிலீஷ்லையும் எழுதிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் ஃபார் அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்ஷன் அண்ட் ஆன்லைன் பேமெண்ட் ஆஃப் கரெக்ஷன் சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா 4/1/2024 6/1/2024 இந்த ஒரு 3 வந்துட்டு அப்ளிகேஷன் வந்துட்டு, அதாவது ஆன்லைன் வந்துட்டு ஓப்பன் பண்ணி விடுவாங்க. ஏதாவது அப்ளிகேஷனில் வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இப்படி ஓப்பன் பண்ணி விடுறாங்க அப்படின்றக்காண்டி நீங்கள் வந்து அசால்ட்டாக இருக்காதிங்க. ஃபஸ்ட் டைமே வந்து கரெக்டாக அப்ளை பண்ண பாருங்கள். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா 20/21/22/23/24/26/27/28/29 பிப்ரவரி மாதம் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் வந்து பார்த்திங்கன்னா 1/5/6/7/11/12 இந்த டேட்டில் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், அதாவது எஸ்எஸ்சின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக, இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுறாங்க. இது ரெகுலர் பேசிஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஆல் ஓவர் இந்தியா முழுக்க வந்துட்டு உங்களுக்கு எங்கே போஸ்டிங் வேணுமா போடலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா 26146 வேகன்சிஸ், அதாவது கான்ஸ்டபுள் ஜிடி. இது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஆர்மிடு, போலீஸ் ஃபோர்ஸு, எஸ்எஸ்எஃப் அந்த ரைஃபிள் மேன் அண்ட் அசாம் ரைஃபிள், இந்த டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கும். ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா. அப்ளை மோட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைனில் அப்ளை பண்ண முடியாது. அஃபிஷியல் வெப்சைட்லன்னு பார்த்தீங்கன்னா sscgd.nic.in இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் போய் அப்ளை பண்ணணும். டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ்ன்ட்டு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், 26146 வேகன்சிஸ்ன்னு. டீட்டெயில்ஸ் ஆஃப் வேகன்சிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 6174 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சிஏஎஸ்எஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 11025 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சிஆர்பிஎஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா 3337 வேகன்ட்டும், எஸ்எஸ்பிக்கு 635 வேகன்ட்டும், ஐடி பிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3189 வேகன்ட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏஆருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1490 வேகன்ட்டும், எஸ்எஸ்எஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2096 வேகன்ட்டும் கொடுத்துருக்காங்க. மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 23347 வேகன்ட்டும், ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு 2799 வேகன்ட்டு கொடுத்துருக்காங்க. இல்லை அதிகமான வேகன்சிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சிஏஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா 11025 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்எஃப் ஃபார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 6174 வேகன்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு லார்ஜ் வேகன்சிஸு, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 1/1/2024 அந்த டேட் படி மெட்ரிகுலேஷன் ஆர் 10th பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது ஏஜ் லிமிட்னு பார்த்திங்கன்னா 1/1/2024 அந்த டேட் படி மினிமம் 18 வயசும் மேக்ஸிமம் 23 வயசும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது 2/1/2001 இந்த டேட்டுக்கு முன்னாடியும்
1/1/2006 அந்த டேட்டுக்கு அப்புறமாவும் பறந்துருக்கக்கூடாது அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 இயர்ஸ் வந்துட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஸ்பம் கவர்மெண்ட் இந்தியா ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து எஸ்எஸ்சி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலரி எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பே லெவல் 3 கொடுத்துருக்காங்க. மினிமம் சேலரி 21,700, மேக்ஸிமம் 69,100 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்டார்டிங் பே தான், உங்களுக்கு போக போக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆக உங்களுக்கு வந்துட்டு இன்க்ரிமெண்ட்டு அதர் அலோவன்சஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 3 கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 லாங்குவேஜஸ் ரீஜனல் லாங்குவேஜஸில் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் என்னென்னா தமிழ்லேயும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து எக்ஸாம் சென்டர் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர் அண்ட் புதுச்சேரியில் வந்துட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் பக்கமாக இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டில் போட்டு எக்ஸாம் எழுதிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. உமன் கேண்டிடேட், அப்புறம் எஸ்சி கேண்டிடேட், எஸ்டி கேண்டிடேட் அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஃபீ பே பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபீ வந்து பார்த்திங்கன்னா பீம் யூபிஐ, நெட் பேங்கிங் அண்டு மாஸ்டர் கார்டு, மேஸ்ட்ரோ, ரூபே கார்டு, டெபிட் கார்டில் தான் வந்துட்டு பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீ வந்து பார்த்திங்கன்னா 1/1/2024 அந்த டேட்டுக்குள்ள பார்த்திங்கன்னா பே பண்ணணும். ஒன்லி ஆன்லைன் மோடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதர் மோடில் வந்துட்டு நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபீஸை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிற மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், sscgd.nic.in இந்த வெப்சைட்லாம் போய் அப்ளை பண்ணணும். 24/11/2023 அதிலிருந்து 31/12/2023 இந்த டேட்டுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணணும். அதாவது இந்த ஆன்லைன் மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஏதாவது ஆஃப்லைன் மோட்லேயோ இதில் அப்ளை பண்ணிங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிற மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இதை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், எக்ஸாம் டேட் எல்லாமே. ஸோ இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருந்தால் அதுலேயும் போட்டு விடுங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, தேங்க்யூ.